गजाननं भूतगणादिसेवितं गपित्तजम्बूतपरक्षारपक्षदम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं षडाननं कुङ्कुमरक्तवर्णं महामतिं दिव्यमयूरवाहनं रुद्रस्य सोर्णं सुरसंज्ञनादं गुहं षडाहं शरणं प्रपद्ये वेल्वेल्मुरुगा வெற்றிவேல்முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ் ஐயர். நம்ம தினம் தினம் காலையில் பல்வேறு நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். பஞ்சாங்க குறிப்புகளில் இந்த நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்ப்போம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள், ஆன்மீக தாந்திரிக பிராயஸ்த முறைகளையும் நம்ம பார்க்குறதுண்டு. நிறைய பேர் வீட்டிலிருந்து ஆன்மீக தாந்திரிக பிராயஸ்த வழிபாட்டு முறைகள், குபேர ரக்ஷை, இந்த குபேர ரக்ஷையை கையில் கட்டிண்டு எனக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்குது சார், நிறையா பணம் வர்றது, ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்குறது, இதுக்கு அடுத்தது எதாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக இதை பயன்படுத்தின்னு இருக்கிற வழக்கங்கள் இருக்குது. சரி, இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்ப்போம். 30/5/2019 ஸ்ரீவிகாரி வருடம் வைகாசி மாதம் 16ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. இன்றைய திதி ஏகாதசி மாலை 4:03 வரை, பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம். நல்ல நேரம் காலை 11:30 முதல் 12:30 மணி. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சர்வ ஏகாதசி, இந்த ஏகாதசி அன்னைக்கு மகாவிஷ்ணுடைய நாமத்தை சொல்கிறது, ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சாலகிராமத்துக்கு பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப மகிமையை கொடுக்கும். மகாவிஷ்ணுடைய நாமத்தை சொல்கிறதும், அவருக்கு துளசியில் அர்ச்சனை பண்ணுறதும், அவருக்கு நைவேத்தியம் பண்ணுறதும், இந்த நைவேத்திய பிரசாதத்தை பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுறதும் உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. வியாழக்கிழமை நாள் விழுந்திருக்கு குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவா. யாரெல்லாம் குரு அகஸ்தியரை குருவாக எடுத்துட்டுருக்கிறவா, பதஞ்சலியை குருவாக எடுத்துட்டுருக்கிறவா, ராமானுஜரை குருவாக எடுத்துட்டுருக்கிறவா, தேசிகரை குருவாக எடுத்துட்டுருக்கிறவா, இப்படி பல்வேறு குருமார்களை மனசில் நினச்சி மாதா பித்தா அம்மா அப்பாவை குருவாக நினச்சிட்டுருக்கிறவா இன்றைய நாளை தொடங்கும் பொழுது நல்ல நாளாக வெற்றிகரமான நாளாக மாற பிரார்த்தனை செய்து இன்றைக்கி வியாழக்கிழமை குரு வழிபாட்டுக்கு சிறந்த வழிபாடு. இந்த குரு வழிபாட்டோட உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்கள் உயர்வு உண்டு. இன்றைக்கி தான் மருத்துவ சிகிச்சைகள், சின்ன சின்ன சர்ஜரி பண்ண சொன்னால் சின்ன சின்ன டாக்டர் மெடிக்கேஷனுக்காக இன்றைக்கி கூப்பிட்டா அதெல்லாம் இன்றைக்கி எடுத்து பார்த்து சரி பண்ணி இன்றைக்கி சாப்பிடக்கூட மாத்திரை, அதே மாதிரி இன்றைக்கி அவள் சொல்லக்கூடிய விஷயத்தை கடைப்பிடிச்சோம்னா ஆரோக்கியமான வாழ்க்கையாக மாறும். அதே மாதிரி வெளிநாடு பிரயாணங்கள் நிறையா இருக்கும். உடல் உபாதையினால் அவதிப்பட்டவாளுக்கு உடல் உபாதைகள்லேருந்து தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. விரயங்கள் பூரா பின்னாடி லாபமாக வரத்துக்குண்டான யோகங்கள் உண்டு. தீர்க்கமாக யோசித்த ஒரு முடிவெடுப்பில் அந்த முடிவுகளுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள், வெற்றிகரமாக இருந்துகிட்டுருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் உண்டு. நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறவாளுக்கு பதவி எதிர்பார்த்த வாட்டவாளுக்கு நிச்சயமான பதவிகளுக்கு உண்டு. இடமாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மேஷராசி என்பர்கள் இன்றைக்கி சேமிக்க வைக்கக்கூடிய பணங்கள் பின்னாட்களில் பெருசாகவும் இடமாகவும் வீடாகவும் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு. வெற்றி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, பக்திமயமான எண்ணற்ற நல்ல காரியங்கள்லாம் மனசில் சிந்திச்சுட்டு இருப்பேன். தெய்வாதீனம் தெய்வகடாட்சம், இறைவனோட அனுகிரகம் இருந்தால் தான், அவனருளாலே வந்தால் வணங்கி, பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் எல்லா காரியமே ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி நிறைய யோசனை பண்ணி பல காரியத்தை ஜெயிக்கிறதுக்குனால நல்ல நாள். விடாமுயற்சி வெற்றியை தரும். யதார்த்த விஷயங்களில் மற்றவாளை பற்றி பேசும்பொழுது நம்ம கூட நிற்கவே கூடாது. அவன் நல்லது பேசினாலும் சரி, கெட்டது பேசினாலும் சரி, மற்றவங்களை இல்லாத விஷயத்தை பேசுகிறத தனியாக வர்றது ரொம்ப நல்லது. பண விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு. வியாபாரங்களில் அனுகூல்யம். நண்பர்களில் சேர்ந்துட்டு ஏதேனும் புதிய தொழில் தொடங்குறது, சொந்த பந்தத்தில் புதுசாக தொழில் தொடங்குறதுக்குள்ள வாய்ப்புகள் தேடி வரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு அறவே கோபத்தை குறைச்சிக்கொள்வது நல்லது. பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்குறதுக்குண்டான யோகம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்கள். மிதுனராசி நேயர்களே, ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். பின்னாட்கள் நல்ல முன்னேற்றம் கொண்டு இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய வேலை இடமாற்றம் பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சட்டுன்னு இடமாற்றம், இன்னொரு வேலையை பிடிச்சிட்டு வேணால் மாற்றலாம். வேலை இருக்கவா புதுசாக தொழில் தொடங்குறதுக்குண்டான சிந்தனைகள் வரும். யாராவது சொன்னால் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டு சர்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வைவல் பண்ணுறதுக்கு யோசிக்கணும். மாதிரி யோசிச்சல்னா நிச்சயம் வெற்றியான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இடமாற்றம், வீடு இடமாற்றம் பண்ணுறது, புதிய வீடு வாங்குறதுக்குள்ளான யோகங்கள்லாம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். தொழில் ரீதியான அதற்குண்டான முன் பணம்னு சொல்லுவா, அந்த முன் பணத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்குண்டான எண்ணங்கள் மனசில் தோணி அதற்குண்டான முயற்சிகள் பண்ணுவேன். டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்குவா, கிரானைட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்குவா, கல் சம்பந்தமாக வீட்டுக்கு கட்டிடத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2. நலம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, இன்றைக்கி நிறைய விஷயத்தில் பரிசுகள் உண்டு. கணவன் மனைவிக்காக, மனைவி கணவருக்காக, குழந்தைகளுக்காக பெற்றவங்களுக்காக குழந்தைகள் இன்றைக்கி மாதிரி நிறையா சர்ப்ரைஸாக நிறையா விஷயங்களில் சேர்த்துக்கொண்டான நாளாக இந்த தினம் உண்டு. நிறையா முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருந்துருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும், யாராச்சும் பாராட்டினா போதுமே, இன்னும் நான் நல்லா முன்னேறுவேன், அந்த மாதிரி பாராட்டக்கூடிய நாளாக. பிரிந்த கணவர் மனைவி ஒற்று சேர்த்துக்குண்டான வாய்ப்புகள். யதார்த்த விஷயங்களில் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. தப்பான முடிவுகள் எடுத்து தப்பான விளைவுகள் போன விஷயங்கள்லாம் திருப்பி தொடர வேண்டாம். நல்ல நல்ல காரியங்கள்லாம் நல்ல நண்பர்கள் கூட சேரும்போது நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ரொம்ப நாள் விற்காத இடம் விட்டு தீர்க்குண்டான அற்புதமான நாள். மத்தியானத்துக்கு மேலே நினச்ச காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். கடகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4. என்ற பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, பைரவர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்களே, சிம்மராசி நேர்களே, நிறையா காரியங்களில் வெற்றி உண்டு. யதார்த்த விஷயங்களை பேசுவீங்க, முன்னேற்றங்கள் உண்டு. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நல்ல லாபங்கள் கொடுக்கும். நிறைய பணத்தை தொலைச்சவா திருப்பி சம்பாதிக்கணும்னா யோகங்கள் நிறையா. பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நன்மையாக நடக்கும். வேலைவாய்ப்பு இடமாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் பிடிக்காத நபர் உங்கள்கிட்ட வந்து உங்களை பற்றி விசாரிக்கும் பொழுது எல்லாத்தையும் ஓப்பனாக பேசப்படாது. அவகிட்ட பேசலாம், ஆனால் அவகிட்ட விஷயத்தை வாங்கிக்கணுமே தவிர பேசாமல் இருக்கிறது நல்லது. சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தேவன் நவக்கிரக வழிபாடு. அமோக பலன்கள் எதிரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, கன்னிராசி நேர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். உத்தர அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவா எடுத்த காரியங்கள் வெற்றி அடையதோ தோல்வி அடையதோ பெருசாக வந்து மனசை வைக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வேலையில் இருக்கவா டக்குன்னு யாராவது சொல்லிவிட்டான்னு விட்டுறப்படாது. இல்லை அவள் தான் திட்டா பேசிட்டா, எல்லாத்துக்கும் கஷ்டம்தான் இன்றைக்கி. அது பெருசாக ஒன்றும் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு திறமை ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ஓரிரு நாள் கழிச்சு இந்த காரியத்தை யோசித்தாலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பக்திமயமான நாளாக இருக்கணும். தெய்வீக வழிபாடு எல்லா காரியத்திலும் உங்களுக்கு துணை நிற்கும். சிறுப்பிரயாணம், தூர பிரயாணத்தை உத்திரம் அஸ்தத்தில் இருக்கிறவா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த நட்சத்திர சித்திர நட்சத்திரத்துக்காக முன்னேற்றம் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு நேர காலத்தில் சாப்பிட்றது, நேர காலத்தில் உடல் ரீதியான உபாதைகள் இருந்தால் சட்டுன்னு கவனிச்சுக்கிறது, இது பின்னாடி வரக்கூடிய பெரிய விளைவுகள் இல்லாமல் இருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9. நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அது மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, துளாராசி நேர்கள், நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய நாள். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துகிட்டு இருக்கிறவா, கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்கிறவா, ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, வீணை வாசிக்கிறவா, டான்ஸ் ஆடுறவாளர்கள் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்து அவள் சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்து கேட்டு அதன்படியாக செயல்படும். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு நல்ல செய்தி உண்டு. வேலைவாய்ப்பில் நல்ல முன்னேற்றம். அரசாங்க உத்தியோகத்தில் பரீட்சை எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க வேலைவாய்ப்பு நிச்சயம் உண்டு. டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4. நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு. மோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்கள், விருச்சிகராசி நேர்களே, நிறைவான சிந்தனைகள், நிறைவான எண்ணம், நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். திருமண காரியங்கள் பேசுறது, சீமந்த விஷயங்களை பேசுறது, ஒரு குழந்தை பிறக்கிறத பற்றி பேசுறது, குழந்தைக்கு பேர் வைக்கிறத பற்றி பேசுறது, புண்ணியாவஜனத்தை பற்றி பேசுறது, வீடு கட்டத்தை பற்றி பேசுறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் யோசிப்பேன். சொந்த பந்தங்களை கூப்பிட்டு ஆலோசித்து ஒரு காரியத்தை முடிவெடுப்பேன். ரொம்ப நாள் பார்க்காத நபர்களை பேசாத ஆள்கிட்ட யதார்த்தமாக பேசக்கூடிய நாளாக என்ற தினத்தில் இருந்திருக்கும். ரொம்ப நாள் பார்க்காத மனுஷால் பார்க்கக்கூடிய தினமாக இருந்துருக்கும். நிறைய ஒற்றுமையான சில சிந்தனைகள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். கனவுகள், நல்கனவுகள் பலிதமாகும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி எழுத்துப்பூர்வமாக கையெழுத்து போடுறது, ஒரு முக்கியமான பொறுப்புகள் ஏற்றுக்கும் போது சற்று கவனமாக இருக்கணும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5. நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. துணை நிற்கும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு தனுராசினியர்கள் ஆர்வம் இல்லாத ஒரு காரியத்தும் எல்லா காரியத்தையும் ஆர்வத்தோடு செயல்படும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். நான் 10 பிசினஸ் பண்ணியாச்சு, 10 தொழில் பண்ணியாச்சு, 10 இடத்துல வேலை பண்ணியாச்சு, இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்னு செயல்படுவேன். வேலை வாய்ப்பு இல்லாதவாளுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும். பக்திமயமான நாளாக இந்த தினத்தில் இருக்குது. வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று அந்த கோயிலுக்குண்டான உளவார பணிகள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய தினம். ஆடிட்டர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அட்வொகேட்டுக்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு, மேலும் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வழக்குகள் இருக்கவாளுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான நாளாக இருந்துருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தனுராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு பிரயாணம் பண்ணக்கூடிய காரியம் வெற்றிகரமாக அமையும். சில எதிரிகள் திருஷ்டியின் மூலமாக சின்ன சின்ன தடங்களாகவும் அதெல்லாம் மீறி காரியத்தை ஜெயிப்பால். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு. வெற்றி தரும் அற்புத வழிபாடு தனுராசி அன்பர்களே. மாரராசி நேயர்களே, நிறைய ஆசைகள் இருக்கும். இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். நிறைய பேர் பேராசைன்னு சொல்லுவா. ஏன் இவ்வளோ ஆசைப்படுற, ஏன் இவ்வளோ புலம்புற, ஏன் இவ்வளோ திங்க் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாது. நம்ம யோசிக்கிறவாளுக்கு தானே அதை பற்றி தெரியும். அந்த மாதிரி நிறைய சேமிக்கணும், நிறைய குழந்தைகளுக்கு வேணும், நிறைய படிப்புக்கு உதவணும், திருமணத்துக்காக உதவணும்னு சொல்லிட்டு பல விஷயங்களை எடுத்து 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 யோசிச்சு பண்ணுவேன். சில நேரங்கள் நம்ம பேசாத அவளுக்கு புலம்புற மாதிரியே இருந்துருக்கும். இருப்பான்னு அவள் கேட்டால் கேட்கட்டும், கேட்காட்டி வேண்டாம், நம்ம சொல்கிறத சொல்லிவிடுமேன்னு சொல்லி செயல்பாடுகளில் போய் அந்த காரியத்தை வெற்றியடையாமல் விடையவே மாட்டேன். மாரராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்துருவாளுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. இடம் விட்டு இடம் மாறணும், மைக்ரேட் ஆகணும், வேறு இடத்துக்கு வெளிநாடுக்கு போகணும், ஆன்சைட்டில் எனக்கு கிடைக்குமா, ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னு எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயம் வெற்றிகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. வெற்றி தரும் அற்புத வழிபாடு மகராசி அன்பர்கள். கும்பராசி நேயர்களே, சில சிரமங்கள் யதார்த்தமாக இருந்துட்டு இருக்கும். இந்த சிரமம் மனசில் அளவுக்கு இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டுனா உடல் உபாதைகளும் கொடுக்கும். அதெல்லாம் வெளியில் பொருட்படுத்த மாட்டேன், மனதளவில் வச்சுட்டுருப்பேன். ஏன் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பலன் இல்லையே, எல்லாருக்கும் வாயில் பேசுகிற அளவுக்கு தான் நம்ம வச்சுட்டு இருக்கோமேங்கிற பல யோசனைகள் மனசில் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அது சரியாகிடும். சரி, இருந்துட்டு போட்டோம், நல்லதாக இருந்தால் மட்டும் பேசாதவா பேசின்னு தான் இருக்க போகிறா, இல்லை, அதனால் அதை பற்றி கவலையே படப்படாதுன்னு உடைகள் வாங்கிப்பேன். நீங்கள் ஏன்னா பர்ச்சேஸ் போவேன். உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் துணி சம்பந்தமான இடங்களுக்கு போய் வாங்கி மன திருப்தியாகவேன். இல்லாத பொருட்களை பற்றி சிந்தனை பண்ணுவேன். குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறது இங்கே தூரமாக போயிட்டு வரணுங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சித்த நேரம் நமக்கு தெரிஞ்சவா வந்தவா அவட்டெல்லாம் பேசி உட்காந்து சில சூழ்நிலைகள்லாம் உரையாடி அதன் மூலமாக பல ஞானங்கள் பெறத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல குருமார்களை சிந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இன்றைக்கி சில தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். நகைக்கடை வச்சுட்டுருக்குவா, வெள்ளிக்கடை வச்சுட்டுருக்குறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பணவரவுகள் தேடி வரும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற லாபங்கள் கூடி வரும். குழப்பம் இருக்கிற விஷயத்தில் இறங்கவே வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வந்து ஐயப்ப சுவாமி வழிபாடு. வெற்றி தரும் அற்புத வழிபாடு கும்பராசி அன்பர்களே. மீனராசி அன்பர்களே, மகிழ்ச்சிகரமான நாள். யதார்த்தமான விஷயங்களில் லாபங்கள் உண்டு, பணவரவுகள் உண்டு. மக்களை பார்த்து நிறைய பேச 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 மன திருப்திகள் உண்டு. குழந்தைகள் மூலமாக பெற்றோர்களுக்கும், பெற்றோர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நாளாக இருக்கும். பிறர் மூலமாக பாராட்டுதல் பெறுவேன். ஒரு திடீர் பணவரவுகள் உண்டு. அதை வச்சு மன சந்தோஷப்படுவேன். நிறைய யோசனைகள் மனசில் ஓடின்னு இருக்கு. இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக தீர்வுக்கு வந்துடும். யதார்த்த விஷயங்களில் யோசனைகள் லாபத்தை கொடுக்கக்கூடும். தெய்வீக வழிபாடு துணைக்கும் குடும்பத்தாரோட குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு போன்ற பிரயாணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக உண்டு. குடும்பத்தாரோட சேர்ந்து நல்ல செய்திகளாக இருந்துட்டு இருக்கும். இன்றைக்கி கார்மெண்ட் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கோம், ஃபினான்ஸ் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவாளுக்கு லாபங்கள் கூடி வரும். மீனராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான 2 நேரம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானதையும் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்த ஆன்மீக தகவல். ஆன்மீக தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு இடத்துல போய் பேசுகிறோம், அந்த இடத்துல வசியம் என்பது ரொம்ப தேவை. பொருத்தத்தில் கூட வசியம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது எந்த ஒரு வசியம் இருந்தால் தான் நம்மக்கிட்ட அந்த ஈர்ப்பு இருந்தால் தான் பிறரை பார்க்கும்பொழுது கூட அல்லது பிறர் நம்மக்கிட்ட பேசும்போது கூட அந்த தன்மைகள் நமக்குள்ளே பிரபல்யப்படுத்தும். மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கா, ஒரு இடத்துல ஒருத்தரை பார்த்து பேச போகிறோம், அந்த இடத்துல நமக்கு அந்த சக்தி இருந்தால் தான் வெற்றி பெறும். அந்த ஈர்ப்பை தரக்கூடியது, அந்த வசியத்தை தரக்கூடிய அற்புதமான சக்தி, ரொம்ப அற்புதமான சக்தி அத்தரில் இருந்துருக்கு. அதுதான் இன்றைக்கி ஆன்மீக தாந்திரிக பிராயசத்தில் பார்க்கணும். அதாவது நம்ம பூஜை பொருட்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அத்தர்னு போட்டிருக்கும். அது வாசன திரவியம் தானே, ஜவ்வாது போட்டிருக்கும், வாசன திரவியம் தானே, இதில் என்ன பெருசாக இருக்க போகுது? எதுக்கு சுவாமிக்கெல்லாம் போடுற அத்தர் ஜவ்வாதெல்லாம் போட்டுருக்காரு? எதுக்கு வாசனை திரவியங்களுக்கு அவ்வளோ பலன்கள் இருக்குது. அதே தான் நத்தர் ஜவ்வாது அப்படிங்கிற வாசன திரவியத்துக்கு ஈர்ப்பு ஜாஸ்தி. அந்த ஈர்ப்பை தரக்கூடிய அற்புதமான மந்திரம் அப்படின்னு சொன்னால் ஓம் ஐக்கிய தேவாய நம, ஓம் ஐக்கிய தேவாய நம, ஐக்கிய தேவாய நமன்னு சொல்லிட்டு அந்த அத்தரோ அல்லது ஜவ்வாதோ எடுத்து நம்ம அதை பிரயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த மந்திரத்தை சொல்லி பிரயோகப்படுத்தணும். அப்படி பிரயோகப்படுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா ஈர்ப்பு அதிகமாக இருந்துருக்கும். இது நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் நான் சொல்கிறது. ஈர்ப்பு அதிகமாக இருந்துருக்கும். ஒரு மார்க்கெட்டிங் சம்மந்தமாக பேச போகிறோம், ஒரு இடத்துல பேச போகிறோம், அதில் பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு இருக்குது. ஒரு இடத்துல பேச போகிறோம், அவள் முன்னாடி பேசும்பொழுது அந்த ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது, அந்த காரியத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறது, அந்த காரியத்தில் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வரது. நம்ம ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய, நம்ம வியாபாரத்தில் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான சக்தி வந்து இந்த அத்தர் ஜவ்வாது அப்படிங்கிற பொருட்கள் இருக்குது. அதனால தான் பூஜை பொருட்கள் அதை பயன்படுத்துகிறா. ஆக அந்த அத்தர் ஜவ்வாதை பயன்படுத்தும் போது ஓம் ஐக்கிய தேவாய நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி பயன்படுத்துறது விசேஷமான பலன்கள். ஆன்மீக தாந்திரிக பிராயசத்தில் இவ்வளோ மகிமையே உண்டு. ஒரு காரியத்தை வெற்றி பெறுறதுக்கு இந்த வாசன திரவியத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு. மந்திரத்தில் இருக்கிற சுற்றி பார்த்துட்டோம்னா காற்றின் மூலமாக தான் வருமா, அதனால் வாசன திரவியத்தின் காற்றின் மூலமாக அந்த காரியத்தை வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி, வசிய சக்தி, அதே மாதிரி ஈர்ப்பு சக்தியை கொண்டது அத்தர் ஜவ்வாது. இதில் வந்து மந்திர ஜபத்தோடு சேர்ந்து அதை பயன்படுத்தி பிரயோகம் பண்ணும் பொழுது அற்புதமான பலன்கள் உண்டு. அதனால தான் ஹோமங்காரங்களில், கோயிலில், சுவாமிக்கு விக்கிரகத்தில் தடவும் பொழுதோ இந்த அத்தர் ஜவ்வாதை வந்து பயன்படுத்தி அதுக்கப்புறம் அந்த பூஜா லிஸ்ட்டில் அதை பிரயோகம் பண்ணுறா. அதனால் அதுக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தாந்திரிக பிராயசத்தில் இந்த மந்திரத்தை பற்றி சொன்னோம். அத்தர் ஜவ்வாது ஏன் பூஜையில் கொடுக்குற, அந்த பூஜைக்கு உண்டான விசேஷங்கள் என்னங்கிறதையும் பார்த்து இப்படி ஆன்மீக தகவலில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தில் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா. மீண்டும் நாளை காலை நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி ஆன்மீக தகவல் நல்ல விஷயங்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.